ஜம்மு காஷ்மீரில் திரும்ப அமித்ஷா ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டாருப்பா இருப்பா இப்படி தாங்க பல பேர் வந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இத பத்தி தான் வந்து பார்க்க போறோம் இப்ப வந்து குளிர்கால கூட்டத்தொடர் வந்து நடந்துட்டு வந்துட்டு இருக்கு அமித்ஷா இடஒதுக்கீடு திருத்த மசோதா ஒரு பில்லும் வந்து ஜம்மு காஷ்மீர் மறுசீரமைப்பு திருத்த மசோதா சொல்லிட்டு ரெண்டு முக்கியமான மசோதாக்களை வந்து கொண்டு வந்திருக்காங்க இது எதுக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர்ல ஆல்ரெடி வந்து நூத்தி ஏழு சீட்ஸ் வந்து இருக்கு இத டீலிமிடேஷன் முறைப்படி வந்து இந்த சீட்ஸ் வந்து வந்து நூத்தி ஏழுல இருந்து நூத்தி பதினாலு வரைக்கும் வந்து அதிகப்படுத்திருக்காங்க இல்ல ரிசர்வேஷன்ல வந்து என்ன சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஜம்மு காஷ்மீர்ல எஸ்டிக்கு வந்து ரிசர்வேஷனே வந்து கிடையாது ஆனா இந்த தடவை ரிசர்வேஷன்ல வந்து சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்து எஸ்டிக்கு வந்து ஒன்பது சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க இது போக ஜம்மு காஷ்மீர்ல உள்ள காஷ்மீர் பண்டித்துகள் அங்க இருந்து வந்து துரத்தி அடிக்கப்பட்டாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு வந்து ரெண்டு சீட்ஸ் வந்து ஒதுக்கி இருக்காங்க இதே பாகிஸ்தான் ஆக்குபைடு இருந்து இந்தியாவுக்கு அகதிகளா வந்து ஒரு சீட்டை வந்து வந்து ஒதுக்கி இருக்காங்க இவங்க மூணு பேருமே நாமினேஷன் முறைப்படி பாத்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கப்படுவாங்க இந்த ரெண்டு முக்கியமான மசோதாக்களை தான் அமித்ஷா அவர்கள் வந்து கொண்டு வந்திருக்காரு இத வந்து பார்த்த உடனே நிறைய பேர் வந்து அமித்ஷா அவர்களை பயங்கரமா பாராட்ட ஆரம்பிச்சுட்டாங்க பரவாயில்லப்பா அமித்ஷா அவர்களும் ஆர்டிகள் த்ரீ செவன் இயர் ஒர்க் பண்ணதும் போல்டா வந்து பண்ணாரு இப்ப அதை தொடர்ந்து இன்னும் ஜம்மு காஷ்மீர்ல வந்து பல நடவடிக்கைகளை எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு உண்மையிலே அவர் மாஸ் தான் சொல்லிட்டு நிறைய பேர் அவரை பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க அதே சமயத்துல ஒரு சில பேர் வந்து வேணும்னே ஜம்மு காஷ்மீரை வச்சு அரசியல் பண்றாங்க இது தப்பு தான் இந்த மாதிரிலாம் வந்து பண்ணக்கூடாது சொல்லிட்டு இதுக்கு எதிராகவும் கருத்துக்களை வந்து பதிவு பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இந்த மாதிரி டீ லிமிடேஷன் ப்ராசஸ் இதெல்லாம் வச்சு பண்ணதை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுதுன்னா ஜம்மு காஷ்மீரில் வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்து எலெக்ஷன் வந்து வரும் அப்படின்றது மட்டும் கிளீனா வந்து புரியுதுங்க இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் வந்து நடக்கும் போது கூடவே வந்து ஜம்மு காஷ்மீர்லயும் வந்து எலக்ஷன் நடக்க வாய்ப்பிருக்கு போர்த்து வந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு இது மட்டும் இல்லாம பார்லிமெண்ட்ல அமித்ஷா அவர்கள் வந்து முன்னாள் பிரதமரான நேரு அவர்களை பயங்கரமா விமர்சனம் பண்ணிருக்காருங்க பாகிஸ்தான் ஆக்குப்பைடு காஷ்மீர் வந்து என்னைக்குமே இந்தியாவுக்கு தான் வந்து சொந்தம் இத நம்ம இழந்திருக்கோம்னா இதுக்கு காரணம் நேரு அவர்கள் பண்ண பிளண்டர்ஸ் மிஸ்டேக் தான் இவர் பண்ண ரெண்டு முக்கியமான தப்புகள்னால தான் இன்னைக்கு நம்ம இந்த நிலமையில வந்து இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து பயங்கரமா விமர்சனம் பண்ணிருக்காரு அமித்ஷா அவர்கள் வந்து என்ன சொல்லிருக்காருன்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் நடந்தப்ப தான் வந்து ஜெயிக்கிற நிலைமையில வந்திருந்தோம் அந்த மாதிரி இருக்கிற சமயத்துல

ஜவஹர்லால் நேரு வந்து போர் நிறுத்தத்தை வந்து அறிவிச்சிட்டாரு அந்த மாதிரி மட்டும் அறிவிக்காம ஒரு மூணு நாள் போர் நடந்துருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா பாகிஸ்தான் ஆகுபைடு காஷ்மீர் வந்து இன்னைக்கு நம்ம கையில அதே சமயத்துல இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ரெண்டு நாடுகளுக்கும் இருக்கிற பிரச்சனை போய் தேவையில்லாம ஐநா சபையில கொண்டு போய் வந்து விட்டுட்டாரு அந்த மாதிரி இந்த பிரச்சனை அங்க எடுத்து கொண்டு போகாம இருந்திருந்தோம் அப்படின்னா இன்னைக்கு இந்த நிலைமை வந்து நமக்கு வந்து பாகிஸ்தான் ஆகுப்பைடு காஷ்மீர் வந்து கிடைச்சிருக்கும் இப்பயும் ஒன்னும் பிரச்சனை இல்லை அது நமக்கு நமக்குதான் வந்து சொந்தம் கூடிய சீக்கிரத்துல வந்து பாகிஸ்தான் ஆக்குப்பைடு காஷ்மீரை வந்து மீட் எடுப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி இது நடக்குதா இல்லையான்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா அவர்கள் இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து பண்ணிருக்காருங்க அதே மாதிரி நேரு அவர்கள் பண்ண தப்ப வந்து ஏத்துக்கவே முடியாது இது சாதாரண தப்பெல்லாம் வந்து இல்ல இது மிகப்பெரிய பிளண்டர்ஸ் மிஸ்டேக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு விமர்சனத்தை வந்து பண்ணிருக்காரு இப்போ இது தாங்க வந்து ஒரு மிகப்பெரிய பேசு பொருளா வந்து மாறி இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொடியெல்லாம் உங்களுக்கு மீட் பண்றேன் பாய் பிரெண்ட்ஸ்